எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய திருத்தலங்கள் அறிவோம் பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகார் ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பல்லவனேஸ்வரர் திருத்தலம் பற்றி தான் நாம தொடர்ந்து கேட்க போறோம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது பத்தாவது தேவாரத்தலம் இந்த தேவார பாடல திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறாரு இந்த திருத்தலத்தின் தல வரலாறு நாம தொடர்ந்து கேட்கலாம் முன்னொரு காலத்துல இந்த பகுதியில சிவனேசர் ஞான கமலாம்பிகை என்னும் சிவபக்த தம்பதியினர் வாழ்ந்து வந்தாங்க இவங்களுக்கு சிவன் அருளால் ஒரு மகன் பிறந்தார் இவருக்கு திருவென் காடர்னு பெயர் சூட்டி வளர்த்து வந்தாங்க இவர் கடல் கடந்து வாணிபம் செய்யும் தொழில் செய்துட்டு வந்தாரு இவர் பதினாறாவது வயதுல சிவகலை என்ற பெண்ணை மணர்ந்து கொண்டார் திருமணமாகி பல்லாண்டுகளாக இந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படவே இல்லையாம் இதனால திருவெண்காடர் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சாரு சிவனை நோக்கி வழிபாடும் செய்தார் இவருக்கு அருள் செய்ய விரும்பிய சிவன் வறுமையில் வாடிய சிவபக்த தம்பதியினரான சிவசருமர் சுசிலை என்ற தம்பதிக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு மருதவாணர்னு பெயர் வச்சு அழைச்சிட்டு வந்தாங்க ஒரு சமயம் சிவசருமரோட கனவில் தோன்றிய சிவன் மருதவாணரை திருவெண்காடருக்கு தத்து கொடுக்கும்படி கூறினாரு அதன்படி திருவெண்காடரும் மருதவாணரை தத்தெடுத்து வளர்த்தாரு அது மட்டும் இல்லாம வறுமையில் வாடிய சிவபக்த தம்பதியினரும் முழு மனதோட இவருக்கு தத்து கொடுத்தாங்க மருதவானரும் தன் தந்தையின் தொழிலான கடல் வாணிபம் செய்துட்டு வந்தாரு ஒரு சமயம் வாணிபம் செய்து திரும்பிய மருதவானர் தன்னோட தாயார் கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்துட்டு செஞ்சிட்டாரு வீட்டுக்கு வந்த திருவெண்காடர் மகன் என்ன சம்பாதிச்சிட்டு வந்திருக்கான்னு பாப்போமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா அந்த பெட்டியை திறந்தாரு ஆனா திறந்தவருக்கோ ரொம்பவே அதிர்ச்சி அதுல தவிட்டு ஊமைகளை கொண்டு செய்யப்பட்ட எரு மட்டுமே இருந்துச்சு மகனை சம்பாதிக்க அனுப்பினா அவன் தவிட்டு எருவை கொண்டு வந்திருக்கானேன்னு சொல்லி அதை வீசி எறிஞ்சாரு அதில் காதற்ற ஊசியும் கான் கடை வழுக்கேன்னு எழுதப்பட்டிருந்துச்சு இதை பார்த்த திருவெண்காடருக்கு ஒரு உண்மை உரைத்தது மனிதன் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடைசியில் பயனில்லாத காதற்ற ஊசியை கூட கையில் கொண்டு செல்ல முடியாது அப்படின்ற உண்மையை அவர் உணர்ந்தாரு உடனே வாழ்க்கையை துறந்த இவர் சிவனை வணங்கி அவரையே குருவாக ஏற்றாரு இல்லற வாழ்க்கையை முடித்து முக்தி கொடுக்கும்படியும் வேண்டினாரு அவருக்கு காட்சி தந்த சிவன் தகுந்த காலத்துல முக்தி கிடைக்கும்னு சொல்லி மறையிறாரு திருவெண்காடர்னு அழைக்கப்பட்டு வந்த இவர் பிற்காலத்துல பட்டினத்தார்னு அழைக்கப்பட்டாரு அதுக்கப்புறமா பட்டினத்தார் இங்கிருந்து திருத்தல யாத்திரை மேற்கொண்டு சென்னை திருவற்றியூரில் முக்தி பெற்றாராம் காவிரி பூம்பட்டினத்துல பிறந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த மக்கள் அழைச்சிருக்கிறாங்க இவருக்கு அருள் செய்த திருத்தலத்தில் காட்சி அளிக்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அருள்மிகு பல்லவனேஸ்வரர் திருத்தலத்துல தல விநாயகராக அணுக்கை விநாயகர் காட்சி அளிக்கிறாரு மூலஸ்தானத்துல சிவன் பெரிய லிங்கமா காட்சி தரார் காளவ மகரிஷி இந்த திருத்தலத்துல சிவனை வழிபட்டாராம் பட்டினத்தார் தனி சன்னதியில் வடக்கு நோக்கியபடி காட்சி தர்றாரு இவரது சன்னதி விமானத்தில் பட்டினத்தார் மனைவி அவரது தாய் மற்றும் மகனாக வளர்ந்த சிவன் ஆகியோரது சிற்பங்களும் இருக்கு இங்கு சிவனுக்கு பிரம்மோற்சவம் கிடையாதாம் பட்டினத்தாருக்காக விழா எடுக்கப்படுது இதை அடியார் உற்சவம்னு அழைக்கிறாங்க ஆடி மாதத்துல பட்டினத்தார் திருவிழா பனிரெண்டு நாட்கள் ரொம்பவே சிறப்பா நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க விழாவோட பத்தாவது நாள்ல பட்டினத்தாருக்கு சிவன் மோட்சி தரும் நிகழ்ச்சி பெரிய அளவுல நடக்குதாம் மருதமானராக பிறந்த சிவன் பட்டினத்தார் அவரது மனைவி சிவகலை பட்டினத்தாரின் தாய் ஞானகமலாம்பிகை பட்டினத்தாரின் சீடர் பத்ரகிரியார் நாயடியார் மற்றும் முருகனை மடியில் அமர்ந்தபடி குகாம்பிகை ஆகியோர் இந்த திருத்தலத்தில் உற்சவ மூர்த்திகளா காட்சி தராங்க அருள்மிகு பல்லவனேஸ்வரர் திருத்தலத்துக்கு எதிரே வங்காள விரிகுடா கடல் அமைஞ்சிருக்கு சுவாமி கடலை பார்த்தபடி காட்சி தர்றாரு இங்குள்ள நவக்கிரக மண்டபத்தில் அனைத்து கிரகங்களும் சுவாமியை நோக்கி மேற்கு பார்த்தபடி இருப்பது சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க பிரகாரத்துல முருகன் வள்ளி தெய்வானையோட நெஞ்ச கோலத்தில் காட்சி தரார் கோஷ்டத்துல இரண்டு துர்க்கை காட்சி அளிக்கிறாங்க இந்த திருத்தலத்துக்கு அருகில்தான் காவேரி ஆறு வங்காள விரிகுடா கடலோட சங்கமிக்குது இந்த சங்கமமே இந்த திருத்தலத்தின் தீர்த்தம்னு சொல்றாங்க காவேரி கடலுக்குள் புகும் இடம் என்பதால் காவேரி புகும் பட்டினம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் பூம்புகார்னு பிற்காலத்துல அழைக்கப்பட்டிருக்கு இன்றைய திருத்தலங்கள் அறிவோம் பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டம் பூம்புகார் ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பல்லவனேஸ்வரர் திருத்தலம் பற்றி தான் நாம கேட்டோம் மீண்டும் ஒரு நாள் நல்லதொரு திருத்தலத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்